Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி மஞ்சள் பிள்ளையார் வீட்லயே பண்ணி நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையானது 1 கப் மஞ்சள், 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் பாலும் சர்க்கரையும் கலந்த கலவை. இப்போ மஞ்சளையும் கோதுமை மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போதான் நல்லா கொஞ்சம் அந்த பளபளன்னு இருக்கும் நம்ம செய்கிற விநாயகர். அப்புறம் பாலும் சர்க்கரையும் கலந்த கலவையை பாதி ஊற்றிட்டு பாதியை வச்சுருங்க, நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிப்போம். இப்போது தண்ணியை லைட்டாக ரொம்ப இலக்கமாக பிணையாமல் கொஞ்சம் கெட்டியாக பிணைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே எண்ணெயை கொஞ்சம் விட்டு ஒரு காயாமல் இருக்கும் அப்போ தான் மாவு. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ பிளேட் மேலே நம்ம கணேஷா வச்சா நம்ம ஈஸியாக வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு அழகாக இந்த க்யூட்டாக ஒரு இலை இருந்தது எங்கள் வீட்டு செடியில். ஸோ அதை வச்சுருக்கேன். அதில் வச்சா பிள்ளையார் உட்காருக்குன்ட்டு பிள்ளையார் உட்காரக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சீட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே 2 ஈக்குவல் சைஸ்டு உருண்டை எடுத்துகிட்டு அதில் நம்ம பிள்ளையாரோட பாதம் பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிங்கனாலே போதும், பிள்ளையார் எவ்வளோ சிம்பிளாக பண்ணாலும் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். ஸோ 2 பாதத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாதத்துக்கும் நடுவில் நம்ம பிள்ளையாரோட தொப்பை, அதுக்கு ஒரு பெரிய உருண்டையை எடுத்து ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு அந்த தொப்பை மாதிரி மேலே வைக்க போகிறோம். பிள்ளையார் அவங்க அம்மா பார்வதியோட நம்ம எர்த்துக்கு, அதாவது பூமிக்கு வந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அம்மாவாசை ஆவணி மாதத்தில் வர அம்மாவாசை முடிஞ்சு 4வது நாள் சதுர்த்தி வரும், சுக்ல சதுர்த்தி. அதில் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ தொப்பைக்கு மேலே செஸ்ட் பார்ட், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பான உருண்டை எடுத்து அதை செஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம 2 கை பண்ண போகிறோம். அதுக்கும் 2 ஈக்குவல் ஷேப்டு உருண்டை எடுத்துக்கோங்க, சைஸ்டு உருண்டை. ஒரு கையில் வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரியும், லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்டில் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குற மாதிரியும் தான் பிள்ளையார் இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம தலை பண்ணணும், பிள்ளையாரோட தலை. அதுக்கு ஒரு பெரிய உருண்டை எடுத்துகிட்டு 2 கைக்கும் மேலே பிள்ளையாரோட தலையை வச்சுக்கோங்க. பிள்ளையார் பார்வதி தேவி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு காவலன் வேணும்னு சொல்லிட்டு களிமண்ணில் பிள்ளையாரை உருவாக்குனதாக சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம களிமண்ணில் பிள்ளையார் செய்கிறோம். ஸோ களிமண்ணில் செய்கிற பிள்ளையார் ரொம்பவே விசேஷம். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற லாக்டவுன் டைமு களிமண் கிடைக்காது. ஸோ அதனால நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி டர்மரிக்கில் விநாயகர் செய்கிறோம். இப்போது இந்த தலையும் பாடி பார்ட்ஸும் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ இல்லை டூத் பிக்கோ இப்படி சென்டரில் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஒரே இதில் கீழே விலகாமல் நிற்கும். இப்போது தலை பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸில் நம்ம துதிக்கை பண்ணுறோம். துதிக்கை இந்த காது மற்ற பீசஸ் எல்லாம் நல்லா ஷேப்பாக வர்றதுக்காக பாலை தொட்டு தொட்டு ஓட்டுங்க. அப்போ தான் நல்லாவும் ஓட்டும், ஷேப்பும் நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது பிள்ளையாருக்கு கிரீடம் வச்சிடலாம். கிரீடத்துக்கு அழகாக ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் வைங்க. ஸோ அழகாக கிரீடம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகும். யூஸ்வலாக விநாயகர் சதுர்த்தி 10 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சுக்ல சதுர்த்தியில் ஆரம்பித்து 10வது நாள் அனந்த சதுர்த்தசி வரையிலும் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. 11வது நாள் பிள்ளையாரை விசர்ஜன் பண்ணிடுவாங்க, அதாவது தண்ணியில் கரைச்சிடுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட தண்ணி இல்லை, தண்ணி, ஆறு குளம் இதெல்லாம் பக்கத்தில் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை செடிகள்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ விநாயகரோட காது, அவர் காது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுதான் அந்த விநாயகர் சிலைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது தொப்பை வந்து கம்மியாக தெரிஞ்சுது, அதனால ஒரு சின்ன பால் வச்சு தொப்பை ஃபில் பண்ணேன். அடுத்தது மூஷிக்கம், மூஷிக்கம் இல்லாமல் பிள்ளையார் வரமாட்டார். ஸோ ஒரு சின்ன பீஸை ரேட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி பெப்பர் இருக்கு இல்லைங்களா, மிளகு, அதை எடுத்து பிள்ளையாரோட கண்ணுக்கு வச்சிடலாம். அதையும் அந்த பாலை தொட்டு ஒட்டுங்க, அப்போ தான் அழகாக ஒட்டிக்கும். அப்புறம் பிள்ளையாருக்கு தந்தம் இதெல்லாம் நீங்கள் கலரில் வரைஞ்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி டூத்பிக்ஸில் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வைக்கிற பிள்ளையார் 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 11 நாள், இப்படி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலாம். வச்சுட்டு அதை கரைக்கலாம். 3 நாளுக்கும் 3 பிரசாதம் பண்ணி தீபம் தூபம் காட்டி பிள்ளையாரை
பிள்ளையாருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் நைவேத்தியமாக கொடுத்து நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணலாம். டெய்லியும் விநாயகர் போற்றி, விநாயகர் அகவல் இந்த மாதிரி கீர்த்தனைகள் இதெல்லாம் பாடி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்போ நான் இந்த கலர் சாந்து இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் பிள்ளையாருக்கு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவருக்கு நெத்தியில் திருநூறு, ஸ்வஸ்திக் சிம்பிள், மூஷிக்கத்துக்கும் டெக்கரேஷன், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு கிரீடமாக டெக்கரேட் பண்ணேன். நம்ம மூஷிக்கத்தோட வால் வந்துட்டு சின்னதாக இருக்குதுன்னு எல்லாம் ஃபீல் பண்ணோம், ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய வாலாக வச்சுருக்கேன். இப்போது லட்டுக்கு வந்துட்டு அரிசி மாவையே உருட்டி இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதில் நம்ம அரிசி மாவையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பூனல் போட்டுரு, நான் மறந்துட்டேன்னு சொல்லேன் இல்லைங்களா, அதனால் பூனலை நான் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு பிள்ளையார் ரெடி ஆகிட்டாரு. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.